அனைவருக்கும் நல்வரவு கூறுகிறோம். நீங்கள் சிரித்து மகிழ வேண்டும் என்பதற்காக உங்களை ஆஞ்சநேயர் பவனத்திற்குள் அழைத்துச் செல்லுகிறோம். Brahmacharya, 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 Brahmacharya,
பாமர சிவன்
பாமரனுக்கு ஒரு சிவன் பணக்காரனுக்கு ஒரு சிவனா இங்கே இருப்பது பரமசிவன் தான் அது நான் தான் பரமசிவனா ஏயா பரமசிவனுக்கும் பிரம்மச்சரியத்துக்கும் என்னயா சம்பந்தம் அவர்தான் மடியில ஒண்ணு முடியில ஒண்ணு வச்சிருந்தாரு இத குடி குடிக்க சொல்லல குடிக்க சொல்லு என்னது இது காசி தீர்த்தம் அப்ப நீ குடி இல்லையப்பனே நீ குடி இல்லறத்தை வெறுத்து இன்பமாய் இரு ஒன்னு சொல்லடா என்ன உன்னை பார்த்தா அசல் பீலு சின்னப்பா வர கேளு காதல் கனிரசமே சீதாராமர் கல்யாண படம் எனக்கு தெரியாது இது பக்கத்திலேயே இன்னொரு சீதாராமர் கல்யாண படத்தை மாட்டணும் இன்னொரு சீதாராமர் கல்யாண படம் எதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அது சரி எம் பேச்சு அவனுக்கு புரிஞ்சுது இத பாரு தம்பி ஓ அண்ணன் மவ ராமுவுக்கு என் தம்பி மவ அவ பேர் என்ன ஆ சீதா அதெல்லாம் கரெக்டா சொல்லிருவேன் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிக்கணும் எங்க அண்ணன் மகனை கெடுத்ததுக்கு உன் தம்பி மக சீதா தானா பாரு யார் யாரை கெடுத்தாங்கன்னு டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது ஆக மொத்தம் கத்திரிக்காய் மூச்சு கடத்தலுக்கு வந்துருச்சு பொழுதோட வியாபாரத்தை முடிக்கிறதா முச்சல்தனம் உன் வீட்டு கத்திரிக்காய் இருக்க என் கடை தான் கிடைச்சது முடியவே முடியாது பிரம்மச்சரியத்தை பத்தி ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ற இந்த பரமசிவம் பாம்பையனுக்கு கல்யாணம் பண்றதாவது அபச்சாரம் அபச்சாரம் ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் ஒரு விதமா செய்யணும் உன் சொந்த வாழ்க்கைய வேற விதமா நடத்திக்கணும் அப்பதான் நீ பெரிய மச்சாவ முடியும் என் உயிரே போனாலும் சரி இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் இது சத்தியம் சத்தியம் வானகமே பையகமே வந்தோரை வாழ வைக்கும் தமிழகமே உன் வயிற்றிலே பிறந்த ஒரு ஏழை மகனுக்கு வாழ வழி இல்லை SSLC படித்தும் வேலை இல்லை மேல் படிப்புக்கு பணம் இல்லை பணம் இருப்பவனுக்கு மூளை இல்லை மூளை இருப்பவனுக்கு பணம் இல்லை இவை இரண்டுமே எனக்கு இல்லை என்னை யாரும் தடுக்காதீர்கள் என்னை யாரும் தடுக்காதீர்கள் கயத்தாத்தங்கரையிலே கட்ட புளிய மரத்திலே கட்ட பொம்மனுக்கு தூக்கு இந்த அனாதை தங்கருக்கு அத்தி மரத்திலே தூக்கு என்னை யாரும் தடுக்காதீர்கள் என்னை யாரும் தடுக்காதீர்கள் ஐயோ இங்க தடுக்கிறது கூட யாரும் இல்லையே அம்மா நீ எங்கே இருக்கிறாய் சொர்க்கத்திலா நரகத்திலா என்னைய பத்த நீ என்ன சொர்க்கத்திலா இருப்ப நரகத்துலதான் இருப்ப இதோ நீ இருக்கும் இடம் தேடி நானும் வருகிறேன் அம்மா யார வராங்க கடல்ல விழுந்து சாகலான் போன எனக்கு கடவுளே இங்க ஒரு கயிறு போட்டு வச்சிருக்காரு சரியப்பா ராமு என்ன மன்னிச்சிடுங்க ஐயோ யாரோ வராங்களே இனிமே நான் ஏன் உயிர் வாழும் எனக்கு எதுக்கு சிரமம்னு முன்கூட்டியே யாரோ கைத்த போட்டு வச்சிருக்கான் அவன் எங்கிருந்தாலும் வாழ் கடவுளே சீதா சீதா என்னங்க இது ஆமா சீதா நீ இதுக்கா இங்க வந்த காதல் ஏற்பட்ட தோல்வினால தற்கொலை செஞ்சுக்க வந்தேன் இது எனக்காக போட்ட கயிறு அம்மா 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 ஏமா பொய் சொல்ற அத நான் போட்ட கயிறு அனாவசியமா தொங்கிக்கிட்டு இருக்குது நீ போட்ட கயிறா அம்மா நீ யாரு நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும் என் பேரு சங்கர் நான் SSLC படிச்சிருக்கிறேன் சொந்தமா நாடகம் நடத்தினேன் லாஸ் ஆயிட்டேன் கொத்தவால் சாவடியில இருந்து கோடம்பாக்க வரைக்கும் வேலை தேடினேன் தேடினேன் தேடிக்கொண்டே இருந்தேன் பசி மயக்கத்துல ஒரு வீட்டு திண்ணையில போய் உட்கார்ந்தேன் விரைவிரும்பு வீட்டுக்காரை வந்து வாடகை கேட்கிறான் ஏ ஏண்டா இவ்வளவு நேரம் உட்காந்தேன்னு இவ்வளவு மோசமான பட்டணத்துல எப்படி வாழ முடியும் அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்ன தடுக்காதீங்க தடுக்காதீங்க நில்லுப்பா நீ செத்து போயிட்டா திரும்பி வரவே மாட்டேன் நான் என்ன திரும்பி வர்றதுக்காக சாகுறேன் என்ன தடுக்காத இல்லங்க வேலை கிடைக்கலங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறது கோழத்தனம் வேலை தேடி அலைஞ்சு செத்தா அது உங்களுக்கு பெருமை இது கூட நல்ல யோசனை சரி சரி நீங்க ரெண்டு பேரும் லேட் பண்ணாதீங்க கயிறா இருந்தாம நான் பாத்துக்கிறேன் சீதா வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியலையே ஏன் நான் இவரை காதலிச்சேன்
ஆனா இவர் என்ன கை விட்டுட்டாரு அதனால தான் இந்த முடிவுக்கு வந்தேன் ஏன்பா இது உனக்கே நல்லா இருக்குதா இப்படி செய்யலாமா நான் என்ன செய்வேன் எங்க சித்தப்பா ஒரு பிரம்மச்சாரி எல்லாரும் பிரம்மச்சரியத்தை தான் கடைபிடிக்கணும்னு வற்புறுத்திட்டே இருக்காரு அப்படி மீறி நீ கல்யாணம் பண்ணிட்டே டேய் ராமு என் பொணத்தை தான நீ பார்க்க முடியும்னு என்ன பயமுறுத்திட்டே இருக்காருப்பா உங்க சித்தப்பா வேறதுக்கு வந்திர வேண்டியதானே முடியாது எங்க சித்தப்பா கிரீச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன் அப்ப ஒன்னு செய் என்னைக்காவது கோடு கிழிக்க மறந்தா ஓடியாந்திரு என்னப்பா நீ விளையாடிட்டே இருக்க எங்க சித்தப்பா சம்மதம் இல்லாம நான் எந்த காரியமும் செய்யவே மாட்டேன் அப்புறம் ஏன் நீ எல்லாம் லவ் பண்ற அப்ப உங்க சித்தப்பா சம்மதிக்க வை எங்க சித்தப்பா சம்மதிக்க மாட்டாரு அந்த பொறுப்பை என்கிட்ட விடு காவி உடை நெத்தியிலே பட்டை கழுத்திலே உத்தராட்ச கொட்டை நீங்க யார் சுவாமி உங்க மகன் ராமன்னு சொல்லுங்க சொல்லல சாமி கூப்பி கேளுங்க கேக் ராமு ராமா கூப்பி கேளு சித்தப்பா ஐயா உன்னை தேடி வந்திருக்காரு இவர் யாரு அதான் சித்தப்பா நான் நேத்தே சொல்லல நம்ம வீட்டு சமையல் வேலைக்கு ஒரு ஆள் வருவான்னு சமயக்கார பையன் எனக்கு சமமா வந்து உட்காரனே உட்கார்ந்த என்னங்க அட உட்காரதுல என்னங்க தப்பு கேவலம் கார் ஓட்டுற டிரைவர் முதலாளி பக்கத்துல உட்கார்ந்துட்டு போறான் காலம் எல்லாம் உங்களுக்கு நான் சோறு போட போறேன் நீயா சமைச்சு போட போறேங்க நான் உட்கார்ந்த என்னங்க தப்பு தேராமு என்ன எப்படி பேசுறான் சித்தப்பா அவன் எப்பவுமே இப்படித்தான் வெளிப்படையா பேசுவான் நம்ம எல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டா பேசுற முட்டாள் முட்டாள் டேய் உன் பேர் என்ன என் பேர் சங்கருங்க என்ன பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா நல்லா தெரியுங்க ரெண்டு சொல்லு உங்களுக்கு 52 வயசாயிருச்சு இதுவரைக்கும் கல்யாணமே செஞ்சுக்காம கட்ட பிரம்மச்சாரியா இருக்கிறீங்க பிரம்மச்சரியத்தை பத்தி 10 புஸ்தகம் எழுதியிருக்கிறீங்க அது விக்கிதோ விக்கலையோ அதை பத்தி கவலைப்படல 11வது புஸ்தகமும் எழுதிட்டீங்க அது அச்சாயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க அப்படியா பிரம்மச்சரியத்தை பத்தி நான் எழுதின புத்தகத்தை எல்லாம் படிச்சிருக்கியா ஓ தூக்க வரலன்னா நிச்சயம் அதை தாங்க படிப்பேன் அப்படி படிச்சவனுடைய விளைவு தாங்க நான் இந்த கோலத்துக்கு ஆளாயிட்டேன் சுருக்கமா சொல்ல போனா உங்களுடைய தாசனுங்க நான் என் பேரை கூட இன்னையில இருந்து பரமசிவ தாசன் வச்சுக்க பிரியப்படுறேன் இனிமே நீங்க தாங்க எனக்கு குரு என்னங்க என்ன செஞ்ச உங்க காலை தொட்டு கும்பிட்டேங்க இனிமே எதை செஞ்சாலும் சொல்லிடுச்சு ராமு எங்கயோ பிறந்தவன் என் புஸ்தகத்தை படிச்சுட்டு எனக்கே சிஷ்யனா வந்துட்டான் குருவையே நேர்ல பார்க்காத ஏகலைவன் மாதிரி துரோணர் மாதிரி கட்டவரல கேட்க மாட்டீங்களே தப்பு செஞ்சா தலையே கேட்பேன் தலையே நான் அப்படி நடக்க மாட்டேங்க பையா ஐயா இன்னையில இருந்து நீ சமயக்கார மாத்திரமல்ல என்னுடைய பரமானந்த சிஷ்யன் ஓய்வு நேரத்துல ஊருக்குள்ள போய் என்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி மக்களை திருத்துவாயாக திருத்தத்தாங்க வந்திருக்கிறேன் சந்தோஷம் சென்டர் உங்களுக்கு இந்த சமையல் வேலையை தவிர வேற எந்த வேலையுமே தெரியாதா உண்மையே சொல்றேங்க வேற எல்லா வேலையும் ஓரளவுக்கு தெரியும் இந்த வேலை தான் சுத்தமா தெரியாது பின்னே இந்த வேலைக்கு வந்தீங்க உங்க வீட்டுல இந்த வேலை தானங்க காலியா இருந்தது ஒண்ணு கவலைப்படாதீங்க சீக்கிரத்துல கத்துக்கிறேன் ஏடா சங்கர் சாப்பாடு ரெடியா ஆயிக்கிட்டு இருக்கு என்னண்ணா இது சமைக்க தெரியாதவர போய் சமையல் வேலைக்கு வச்சிருக்கேன் நாம எப்படி தான் சாப்பிடுறது என் கல்யாணம் நடக்க வரைக்கும் நீ பட்டினி கிட நான் இருப்பேன் சித்தப்பாவை எப்படி சமாளிக்கிறது உங்க சித்தப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன் எடா வச்சிருக்க சாம்பா அம்மா ரசம் வைக்கல இதையே மேலாக எடுத்தா ரசம் கலக்கி எடுத்தா சாம்பார் வத்த வச்சா வத்த குழம்பு இப்ப சாப்பிடலாமா ஓ சாப்பாடு ரெடி சித்தப்பா என்னடா சமையல் வெந்தய சாம்பார் வெந்தய ரசம் வெந்தய வத்த குழம்பு இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படா தெரியும் சாமியாருக்கு என்ன பிடிக்கும் சம்சாருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன செஞ்ச நான் ஒண்ணு செய்யல காரம் காரம் சித்தப்பா காரம் என்னடா காரம் பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க அப்படியா இங்க விடு விடுறா நல்லா விடு என்னடா கிருஷ்யா ஒரே பெருங்காயமா இருக்க பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க சித்தப்பா உப்ப இல்ல உப்பு இல்லையா என்னடா அது உப்ப இல்லையா பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க அப்படின்னா இந்த பயலுக்கு நிறைய போடு வேண்டாம் சித்தப்பா எனக்கு வயிறே சரியில்லை தயிர் சாதமும் கொஞ்சம் ஊறுகாயும் போடும் சித்தப்பா இந்த முதல்ல சொல்றதுக்கு என்ன குருவே வாய்க்கு ருசியா சாப்பிட வேண்டிய வயசு பிள்ளைங்க பிரம்மச்சாரிக்கு செஞ்ச சாப்பாடு எப்படிங்க பிடிக்கும் ராமு நீ நினைச்சபடி சாப்பிடணும்னா என்ன செய்யணும் காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க அபச்சாரம் அபச்சாரம் உங்களை சொல்லலங்க இவனை தாங்க நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன் இப்படியே எவ்வளவு காலத்துக்கு கஷ்டப்படுறது பிரம்மச்சாரியா இருக்கிறது ஒரு கஷ்டமா உங்க வயசுக்கு சரி இந்த வயசுக்கு இந்த வயசை தாண்டி தாண்டா நானும் வந்திருக்கிறேன் நீங்க அனுமார் பக்தர் தாண்டுவீங்க தம்பி தாண்டனுமே தம்பியும் தாண்டித்தான் ஆகணும் இந்த அனுமார் பவனத்துல எல்லாரும் பிரம்மச்சாரியா தான் இருக்கணும் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை
அஞ்சனேயா அனுமந்தையா சித்தப்பா எங்க போறாரு காசி தீர்த்தத்தை காதுல தெளிச்சிட்டு போறாரு ஏ சங்கரா உன் முயற்சி தோல்வி அடைஞ்சு போச்சே ஒண்ணும் நடக்கலையப்பா தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி பொறுத்திருந்து பா சாம்பா ஐயோ சொக்கலிங்க ஆரம்பிச்சிட்டியா ஏப்பா நீயே உன்னை கெடுத்துக்கிற ஆமா கதிரேசா நாமே தான் நம்ம கெடுத்துக்கணும் இன்னர்த்தா வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கு விடக்கூடாது தன் கையே தனக்கு உதவி திருவள்ளுவர் சொல்லல திருவள்ளுவர் அப்படி சொல்லியிருக்காரு இன்ன நீ சொல்லியிருக்க பெரியவங்க சொன்ன வழிதானே இது நீ கம்பராமாயணம் படிச்சிருக்கியா நீ கம்பராமாயணம் படிச்சிருக்கியா நான் ஏன் படிக்கிறது நான் தான் அதை எழுதினேன் என்னது கம்பர் தான் கம்பராமாயணம் எழுதுனதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க அவரு காப்பி அடிச்சிட்டாரு ஓட்ட விடு என்ன ஒரு மாதிரியா சிரிக்கிற தண்ணி போட்டியா ஏண்டா இப்படி பாழா போற இளவு கதிரேசன் அதோ போகுத பொம்பளை கன்றாவியா இல்ல நாட்டு போறான் ஏய் அது என் தங்கச்சிடா ஐயோ நான் அத சொல்லலப்பா நான் அத சொல்லல அது பக்கத்துல போகுது அத பாரு கன்றாவி அடப்பாவி அது என் பொண்டாட்டிடா ஐயோ என்னடா இது தெருவுல போற பொம்பளை எல்லாம் உனக்கு உறவா இருக்குது ஏண்டா தண்ணிய போட்டுட்டு பொண்டாட்டிய போய் கன்றாவியா இருக்குங்கறிய அவ என்ன கன்றாவியாவா இருக்கா இல்லப்பா உன் பொண்டாட்டி கன்றாவி இல்ல அழகா இருக்கா நல்ல அழகு ஜம்முன்னு இருக்கா உன் பொண்டாட்டி ஐயோ ஐயோ என் பொண்டாட்டி அழகு நீ வர்ணிக்கிறியா ஐயோ இது என்னடா இது வம்பா போச்சு அழகுனால திட்டா கன்றாவினால திட்டா உன் பொண்டாட்டி அழகும் இல்ல கன்றாவியும் இல்ல ரெண்டும் கட்டா மடையா மடையா உன்னை எனக்கு தெரியும் நான் பொறுத்துக்கிறேன் இன்னொருத்தன் பொண்டாட்டி இந்த மாதிரி பேசினா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா உன்னு உதப்பான் அவன்லாம் மானஸ்த உனக்கே விடு விடு கவுல் போட்ட பொம்பளை வருது பாருடா கவுல் தாண்டா அழகாய் மேடம் குழந்தை ரொம்ப அழகா இருக்குது உங்க குழந்தை தானே ஆமா தேங்க்ஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னைக்கு என்ன கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகலையா குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது உங்க குழந்தை தானே பிளடி ஃபூல் பெரியப்பா பெரியப்பா என்ன இது கலாட்டா ஓஹோ இது உங்களுக்குலாம் ஆமா லேடிஸ் கிட்ட பார்த்து பிஹேவ் பண்ண சொல்லுங்க பிளடி ஃபூல் ஏன் பெரியப்பா இந்த மாதிரி செய்றீங்க இவர பெரியப்பா சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு சித்தப்பான்னு சொல்லிக்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவானே சீதா முதல்ல அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ கொஞ்சம் தெளியட்டும் ராமாயணத்தை நான் தான் எழுதணும் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஐயோ போய் சொல்றியடா பாவி நீ எழுதினேன்னு எங்க நான் சொன்னேன் நான் எழுதினேன்னு சொன்னேன் இரு கொஞ்சம் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் மீதி வைங்களேன் ஏ உனக்கு வேணுமா ஐயோ கர்மா வாங்க வீட்டுக்குள்ள சரிங்க வாங்க டிபன் சாப்பிட இந்த பண்ணு என்ன வாங்க போன்னு சொன்னா நான் சாப்பிட மாட்டேன் வேற எப்படி இருக்கு என் பேரு குமா உமா இதான் சாப்பிட பரவாயில்லங்க பரவாயில்ல உட்காருங்க சரி இங்க உட்காருங்கண்ணா ஐயோ வாங்க பரவாயில்லைங்க இதுதான் சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க அம்மா இந்த கண்ணில் ஏதாவது கிடக்கான்னு வேற உறுத்துது துண்டடிச்சு விடுப்பு நடக்கா நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன் உனக்கு யாருன்னு புரியலையா
நீ என்ன வச்சிருக்க பக்தி இவ்வளவுதானா? ஜெய் ஸ்ரீராமா, ஜெய் ஸ்ரீராமா. அன்பு கொண்டிருக்கும் பக்தனை காண வருவதற்கு காரணம் வேண்டுமா? உன்னை போன்ற ஒரு பக்தனை யாம் பெற்றதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தன்யனானேன் சுவாமி, தன்யனானேன் பகவானே. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். இருக்கானே, அவன் திருந்துவானா? நல்லபடியா வருவானா? கண்டதை கேட்காத, அதெல்லாம் விதிவிட்ட வழி. எனக்கு நேரமாகுது, நான் மரமேறேன். எல்லா சாமியும் மலையேறேன்னு நான் சொல்லும், இது மலையேறேன்னு சொல்லுது. மலையா வந்திருக்கிறது யாரு? அனுமார் பகவான்டா. மரத்துலதான் ஏறுவார், மலையை தூக்குவார். ஓஹோ, அப்படியேப்பட்ட சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கு நாம மரியாதை காட்ட வேண்டாமா? ஒரு நிமிஷம் வந்து இல்லடப்பா ஐயா, சூடத்தை வாயில போட்டுக்குச்சு, சொன்ன மாதிரி மரம் ஏறிடுச்சு. என்ன என்ன செய்யுது சாமி? சாமி சங்கரா, சங்கரா, என்னங்க? உனக்கு ஒண்ணு தெரியாது நடந்ததெல்லாம். உன் பேர்ல ஆஞ்சநேயர் வந்தாருரா. ஆஞ்சநேயர்? ஆஞ்சநேயர் என்ன இங்க தொத்திக்கிட்டா இருக்கிறாரு? அவர் போயிட்டாரு, நீ ஒண்ணும் பயப்படாத. நீங்க இருக்கிறிய மூஞ்சி மாத்திரம் ஆஞ்சநேயர் மாதிரி. அதுல ஒண்ணும் குறைஞ்சல என்ன சீதா? ஐயா, ஆமா, நீ எங்க வந்த? இத பாரு, இப்போ எங்க சித்தப்பாவோட குருசாமி வரப்போறாரு, நீங்க எல்லாம் இருக்க கூடாது, வீட்டுக்கு போமா. போமா போ. என்ன அறிவு கட்டவன? அந்த பொண்ணு வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்திருக்குது. என்ன விஷயம்னு கேட்டியா? என்னம்மா? என்ன பொண்ணு பார்க்க இன்னைக்கு ஒரு மாப்பிள்ள வந்தாரு, அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சா, அதனால நாளைக்கு நித்திதார்த்தம் பண்ண போறாங்களா? என்னடா இப்ப என்னடா பண்றது? உங்க சித்தப்பா குருசாமியை கூப்பிட்டு ஒரு பெரிய கூட்டத்தோட வர்றாரு. சீதாவா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். என்ன மடையா மடையா, உங்க சித்தப்பா வாசலுக்கு வந்துட்டாரா? சீதாவை அழைச்சிட்டு ரூமுக்கு போ, அப்புறம் பேசுவோம். போமா போமா, ஓடு சீக்கிரம். குருநாதா? சிஷ்யா, இவர்தான் காட்டாங்குளத்து சாமியா, எனது குருநாதர். மங்களம் உண்டாகட்டும், மனதை அடக்கி பெருவாழ் வாழுங்க. யாம் கன்னியாகுமரி செல்கிறோம், போகிற வழியில் சிஷ்யனின் வீட்டை மிதித்தோம். இதயங்கள் இதயங்கள். சிஷ்யா, குருநாதா, பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்தாகிவிட்டதா? செய்து விட்டேன். வாருங்கள் சுவாமி, வாருங்கள் வாருங்கள். ஆஞ்சநேயா அனுமந்தையா, ஆஞ்சநேயா அனுமந்தையா, ஆசை வந்தால் ஆபத்தையா, ஆசை வந்தால் ஆபத்தையா. பட்ட பகலிலே பஜனை செய்கிற பக்த கோடிகளை பாரையா, பட்ட பகலிலே பஜனை செய்கிற பக்த கோடிகளை பாரையா. பெண்ணை கண்டதும் கண்ணை மூடிடும் புத்தி வேணுமையா, உன்மேல் பக்தி வேணுமையா. ஆஞ்சநேயா அனுமந்தையா, ஆசை வந்தால் ஆபத்தையா. ஜெய ஜெய மாருதி, 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 ஆஞ்சநேயா அனுமந்தையா, ஆஞ்சநேயா அனுமந்தையா, சீதாராமன் நாங்கள் தானையா, செத்து வைக்க சிந்திப்பதேனையா. சித்தப்பா மனசை தான் சீக்கிரத்தில் மத்தப்பா, சீக்கிரத்தில் ஆஞ்சநேயா
தரமையா நீ ஆசீர்வாதம் பண்ண வேணும் அவசியமையா அடுப்பங்கர காதல் ரொம்ப அவசரமையா நீ ஆசீர்வாதம் பண்ண வேணும் அவசியமையா மணமாலை போட்டுக்கத்தான் உறவி புரிஞ்சா மணமாலை போட்டுக்கத்தான் உதவி புரிஞ்ச உனக்கு வடமாலை போட்டு வைப்பே வெற்றி அடைஞ்ச நாங்கே வெற்றி அடைஞ்ச ஹாசில்லா தாங்கு தாங்கு நீ திருப்பி போட்டு வாங்க தாங்கு தாங்கு நீ திருப்பி போட்டு வாங்க பட்டையடிக்கும் பரம சிவத்தின் கட்டையை நீதான் காப்பாத்து சம்சாரங்கெனும் சாகரம் தனியே திழுந்து விடாமல் கரையேற்று ஐம்பது வரையில் கொம்பளை வரையில் அடியேன் மாட்டியதில்லையப்பா எண்பது வரையில் இப்படி இருந்தால் வாழ்க்கையிலேது தொல்லையப்பா வாழ்க்கையிலேது தொல்லையப்பா ஆஞ்சனேயா ஆசை வந்தால் அவத்தையா அடங்கி போனா மாட்டிக்கணும் பஜனை முடிஞ்சா வெளியே போவோம் அதுவரையில் நீ பொறுத்துக்க வேணும் கொஞ்சம் அதுவரையில் நீ பொறுத்துக்க வேணும் ஆஞ்சனையா சீதாராமன் நாங்கள் தானையா கலந்து கொண்டதில் யாம் பரமானந்தம் அடைந்தோம் மிக்க மகிழ்ச்சி யாம் இப்போது கன்னியாகுமரி செல்கிறோம் சந்தோஷம் சுவாமி அல்லாடப்பா ஐயா சுவாமியை வழி அனுப்பி விட்டு வா சரிங்க மங்களம் உண்டாகட்டும் ராமச்சந்திரமூர்த்தி என் அப்பன் ஆஞ்சநேயனுக்கு அவன் நினைத்த போதெல்லாம் காட்சி கொடுப்பாயாமே அந்த தொண்டனுக்கும் தொண்டன் நான் எனக்கு ஒரு முறை காட்சி கொடுக்க கூடாதா ராம 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 சித்தால் நம்பவே முடியவில்லையே ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியா சங்கா உமா ராமு வாங்க பிரபு அரியேன் ஆஞ்சநேய பக்தன்
சங்கரா உமா அங்கே பாருங்கள் எனது ஐயன் ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியாரும் ராமச்சந்திரமூர்த்தி என் பிறவி பயனை அடைந்து விட்டேன் சிஷ்யா நமது இல்லத்திற்கு ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியாரும் எழுந்தருளி உள்ளார்கள் அந்த கண்குள்ளா காட்சியை பார்த்தாயாடா குருநாதா எங்கெங்க தேடுறேன் உமா உன் கண்ணுக்கு தெரியுதா என் கண்ணுக்கும் தெரியல சித்தப்பா வர்த்த மாநிலர்களே நீங்கள் இன்னும் பக்குவம் அடையவில்லை உங்களுக்கெல்லாம் ஊனக்கண் எனக்கு ஞானக்கண் நன்றாக தெரிகிறது உமா கற்பூர தட்டை எடுத்து வா ராமச்சந்திரமூர்த்தி அடியேனை ஆட்கொள்ள வேண்டும் விடுடா கண்ணே ராமச்சந்திரமூர்த்தி மகாபாரதத்துல குந்தி தேவி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால சூரிய பகவான் மேல ஆசைப்பட்டிருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்ன பக்தி பக்தி இல்லங்க அதுக்கு பேர் தான் காதல் காதல் சரி அதையும் விடுங்க தட்சன் மகளான தாட்சாயின் கைலாசத்துல இருக்கிற சிவபெருமான் மேல ஆசைப்பட்டிருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்னங்க அதுவும் பக்தி தான் இல்லங்க அதுக்கு பேர் தான் காதல் இல்லை பக்தி இல்லை காதல் இல்லை பக்தி இல்லை பக்தி இல்லை காதல் அதேதான் ஏனடா இம்மாதிரி கேள்விகளை எல்லாம் என்னிடம் கேட்கின்றாய் நீ குருநாதா நம்ம கடவுள்கள்லாம் ஒண்ணுக்கு ரெண்ட கல்யாணம் பண்ணிட்டு குடித்தனம் நடத்தும் போது உங்களுக்கு மட்டும் 52 வயசாயிருச்சு இதுவரைக்கும் கல்யாணமே செஞ்சுக்காம இருக்கிறீங்களே உங்களுக்கு மூளை இருக்குதா அப்படின்னு நான் கேட்கலங்க உங்க புஸ்தகத்தை விற்க போன இடத்துல 4-5 காலேஜ் பசங்க இந்த வார்த்தையை கேட்டானுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க
இந்த மாணவர்கள் சில சமயத்துல நியாயமான கேள்விகளை கேட்டுறாங்க. என்னடா நியாயம்? அதுல ஒரு ஒத்தநாடிக்கார பையன் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. என்ன கேட்டான்? உங்க கடவுள்கள்ல எந்த கடவுளாவது பொம்பளை தெய்வம் இல்லாம இருக்குதா சொல்றாங்கறானே. அடே அறிவிலி, என் சீடனா நீ, உடனே சொல்ல வேண்டியதுதானே விநாயகர் என்று. அந்த கதை விடாதடா. யாரடா அப்படி நீ என்ன பார்த்து சொல்றாங்க? கொஞ்சம் இருங்க. என்ன? அவர் மடியிலயும் பொம்பளைங்க உட்கார்ந்திருக்காங்க பாருடான்னு இந்த படத்தை காட்டுறான். அடே முட்டாளே, எவனோ புடவக்கடக்கார விளம்பரத்துக்காக பொம்பளைய தூக்கி பிள்ளையார் மடி மேல வச்சிருக்காண்டா. அடச்சி, அதை வச்சுட்டு படி. கடத்தருக்கு போய் கண்டதை வாங்கிட்டு வந்து என் கண்ணை கெடுக்கிற வேலையை தவிர படிடா. பழகிய நோக்கெனும் பாசத்தா பிணைந்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈத்தாதால். ஓஹோ, உள்ளம் ஈத்தாதா? உள்ளம் ஈத்தாதால். உள்ளம் ஈத்தாதா? உள்ளம் ஈத்தாதால். உள்ளம் ஈத்தாதா? मुलापड़ी சீதா பிராட்டி அசோக் நகர்லே காத்து கொண்டிருக்கிறாள். அடே அடே, என்னடா படிக்கின்றாய்? அசோக் நகர் அல்ல, அசோகவனம். ஆமாங்க, அசோகவனத்தில் சீதா பிராட்டி காத்து கொண்டிருக்கிறாள். போ போ என்றான் ஜடாய். ராமனோ தயங்கினான். ராமா, ஏனப்பா தயக்கம்? இவரை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நீ போ. நீ பாத்துக்கறேன்ற யார போன்ற? இல்லங்க, இந்த ஜடாயாகப்பட்டவன் குத்துவீரும் குலவீருமா வந்து ராமர் முன்னாடி கிடந்து துடிக்கிறான். அப்ப ராமபிரான் வருத்தப்படுறார். அதுக்கு ஜடாய் சொல்றான், என்னை பத்தி தங்களுக்கு கவலை வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் போங்கள் போ போ என்றான். அப்பொழுது ராமன் என்ன செய்தான் தெரியுமா? அடா அறிவு கட்ட மட ராமா, மட சங்கரா, என் ஐயனை மட ராமா என்றாயா? இந்த இடத்துல ரெண்டு லயனை காணும். அதை விட்டுட்டு மேல போயிடா முண்டா. மகனே, என்னால் முடிந்த உதவி எல்லாம் இவ்வளவுதான், இனிமேல் உன் சமத்து. நிறுத்து! என் சமத்து ஓ சமத்து அழுதிருக்கு. அட, என்ன நீங்க? என்னது? என்ன மாதிரி நீ கோவிச்சுக்கிறேன்? ராமர் கேட்கிறாருங்க, கடலை தாண்டி எப்படிடா நான் இலங்கைக்கு போவேன்னு. அதுக்கு ஜடாய் சொல்றாரு, என்னால் முடிந்த உதவி எல்லாம் இவ்வளவுதான் ராமா, இனிமேல் உன் சமத்து, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நீ போ, நீ போ, 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 போ. அசோக் நகர்ல இத பாருங்க, எனக்கு முதல்ல வந்த மாப்பிளைய தான் புத்திசாலித்தனமா வெறுத்திட்டீங்க, அதுக்காக எங்க பெரிய பசுமா இருப்பாரா? எனக்கு இப்ப வேற ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காரு. சீதா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சமயக்கார பையன் சமயம் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறான், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தையும் ஒழுங்கா நடத்தி வைக்க மாட்டேங்கிறான். எங்க சித்தப்பாவுக்கு விடிய விடிய ராமாயணம் படிச்சுக்கிட்டு இருக்கான். இடியட், எதுக்காக நான் படிக்கிறேன்? உன்னை கரையேற்றுறதுக்காகத்தானே. ஏண்டா, உங்க சித்தப்பா மனசு இவ்வளவு மரக்கட்டையா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. புராணத்துல இருந்து உதாரணம் எல்லாம் எடுத்து சொல்றேன், இன்னும் என்னென்னமோ சொல்றேன், கொஞ்சம் கூட மசிய மாட்டேங்கிறாரு. இப்ப என்னடா பண்றது? இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. என்னடா? ஆலந்தூர் ஆண்டாள் ஒரு நடிகர், அவ எனக்கு தெரிஞ்சவன். அவளை விட்டு உங்க சித்தப்பாவுக்கு காதல் கடிதம் எழுத சொல்றேன். ஐயோ, காதல் கடிதமா? அதனால நமக்கு என்னடா பிரயோஜனம்? டேய், அதுக்கு உங்க சித்தப்பா பதில் காதல் கடிதம் எழுதுவாரு.
அந்த லெட்டரை நாம வாங்கி வச்சுக்கிட்டு உங்க சித்தப்பா கிட்ட போய் இந்த வயசுல நீங்க காதல் கடிதம் எழுதுறீங்களே வயசு பிள்ளைங்க என்ன செய்யும் அப்படின்னு மிரட்டி உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். எனக்கு என்னமோ இதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. போடா அந்த ஆண்டாள் எழுதுற காதல் கடிதத்தை கிழிச்சு போட்டுட்டு எங்க சித்தப்பா சும்மா இருப்பாரு. அடே அடே அடி மேல அடி அடிச்ச அம்மிய நகரம். இந்த வயசான உங்களுக்கு சபலம் வந்தா என்ன நடக்கும் நீ எனக்கு தெரியும்டா. பேசாம கூட வா. ஆறா நம்பர் அகல வாஸ்படி இருக்கும் தாப்பாள் இருக்கும் நாங்க கரெக்ட் இதே ஊர்தான் ஆண்டாளம்மா அவங்க அம்மா வந்து பாருங்க ஆண்டாளு பையுக்கு பதில் தெரியாம எடுத்து வச்சிட்டேன் பாத்துக்கிட்டா பையி இல்லன்னா சொய்யி ஏப்போ எதுக்குதான் சொன்னேன் நம்ம வீட்டு இதை கதவை மூடி வை மூடி வைன்னு என் பாடிக்கு பூஞ்சு புடை வச்சுக்கிட்டு போக பாக்க அப்படியா இந்த ஆளை கூட கட்டி வச்சுட்டு போறதுக்கு போன் பண்ண என்ன அப்படியெல்லாம் தப்பா நினைக்காதீங்க குகோ நான் கொஞ்சம் வசதியானவங்க ஒரு வசதியானவன் நான் டிராமா கான்ட்ராக்டர் என் பேரு கக்கா அந்தசாமி ஆண்டாட புகோ புக் பண்ண வந்தேன் பண்ணுங்க பண்ணுங்க அப்புக்கு எந்த ஊரு குக்கோ குகோ ஓடுவான் சேரி எங்கடவர் அங்கதான் கேட்டு தந்துகிட்டு இருந்தாங்க என்ன கேட்டு ரயில்வே கேட்டு என்ன சாப்பிடுறிய நான் வர்றப்ப குடிச்சிட்டு வந்துட்டேன் ஏன் மாதிரிய ஏங்க உங்ககிட்ட பன்னீர் கோயில் இருக்குதா ஐயோ யார் வந்தாலும் போயல தானா இருக்குதா இல்லீங்க ஏ பேசாம போடு உள்ள வா இவங்க என்னவா ஆண்டாளுக்கு என்ன ஓடுங்க அக்கா மாதிரி நீங்கங்க அண்ணா மாதிரி மாதிரி குடும்பமா உதாரண குடும்பம் நம்ம ஊர்ல ஹேரோ திருநாளம் ஒண்ணா வருதுங்க அதுல ஹரிச்சந்திரா நாடகம் போட போறோம் ஆண்டாளை புக் பண்ண வந்திருக்கிறேன் என்ன தேதிங்க ஆறுக்கும் எட்டுக்கும் நடுவுல ஏதாவது ஒரு தேதி பாருங்களேன் நடுப்புறேன் டைரிப்பா கோயம்புத்தூர் சேலம் மைசூர் ஊட்டி கொடைக்கானல் உங்க அதிர்ஷ்டம் பாருங்க அந்த ஏழாம் தேதி காலியா இருக்கு ஏன்னா அன்னைக்குதான் பீடிக்கார் வரல அது சரி உங்க கூத்துக்கு வந்தா நம்ம அப்பா தாக்கு என்ன ரூபாய் தருவிய நான் என்ன உங்களை மாதிரி காதல அடுக்கு நான் போட்டிருக்கிறேன் நான் ஆண்டாளை பார்க்க வானாவா அது என்ன ராஜ பார்ட்டு போடுமா ஸ்ரீ பார்ட்டு போடுமா அதுக்கு என்ன வயசு என்ன வயசு இருக்கும் நீயே சொல்லு என்ன மெஞ்சி கெஞ்சி போனாக்கா ஒரு 16.5 இருக்கும் அரை ஏடு 16 தான் அப்பாட்டா அப்பாட்டா அவர் உன்னை புக் பண்ண வந்திருக்கார் நாடகத்துக்கு ஐயோ அண்ணே வாங்கண்ணே உக்காருங்க அண்ணே அண்ணே நீங்க கண்ணத்துல ரெண்டு அடி அடிங்கோ பொறுத்துக்குவோம் நம்ம வயசு மட்டும் கேட்காதீங்க நமக்கு கோபம் வரும் நான் தான் நீ நேர்லயே பாத்துட்டேன் வயசு இருக்கு எங்க நாடகம் எப்ப நாடகம் என்ன நாடகம் நம்ம கிராமத்துல என்ன ஜதி சொல்லுது தேர் திருவிழா நடக்க போதே அதுல ஹரிச்சந்திரா நாடகம் போட போற நீதான் சந்திரபதி தங்கச்சி நீ எவ்வளவு பணம் கேட்க போற நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி வாங்குது நம்ம இந்த சின்ன ஊருங்க நீங்க பாத்து கொடுங்க ஒரு 75 கோன்பா 75 நம்ம புடவைக்கு சோப்பு வாங்க கூட பத்தாது ஐயோ அவள அழுக்கா அப்போ உன் ரேட்டு எவ்வளவுதான் சொல்ல நாம 150 ரூபாய் வாங்குது ஐயோ அவள கொடுத்து நம்மளால கட்டுப்படியாது அப்ப என்ன அப்போ பொம்பளை பிள்ளை கிட்ட இவ்வளவு கோவம் இடிச்சண்ணா அது சின்ன ஜெரிசு அப்படிதான் கேக்கும் நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் உங்க ரெண்டு பேருக்கு மத்தியமா நான் ஒரு ரேட்டு சொல்லிட்டா 100 ரூபாய் இது ரேட்டு அது போகட்டும் ஏதாவது அட்வான்ஸ் கொடுங்க இதோ பாயிண்ட் ஆரிதாரம் பூசறதுக்கு முன்னாடி நீ மூஞ்சில கை வை நான் சில்லறையில அடிப்பேன் அண்ணனுக்கு போன் விட்டா பீடா கொண்டு ஆண்டாளே
நாடகம் முடிச்சதுக்கு அப்புறம் ராத்திரி 2 மணிக்கு மேல நம்ம வீட்டுக்கு வா 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 வந்து சாப்பிட்டு பாரு, ருசியா இருக்கும். பெரியாளு நீங்க மாயாண்டி என்ன பீடாவும் போன் வீட்டா கொண்டு வர வந்து சாப்பிட்டு ஆண்டாளு தெலுகிலுக்குது. ஏங்க நீங்க யாருங்க? நான் ஆண்டாள புக் பண்ண வந்திருக்கிறேன். ஒருவேளை போலீஸ் ஆபீசர் மட்டியில வந்துட்டாரோ? அவன் மீசையை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இதுக்குத்தான் சொன்னேன், நான் இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வரவே மாட்டேன்னு. சும்மா இருக்க. ஏங்க ஓங்க இல்லீங்க புக் பண்ணன்னா? நான் ஆண்டால நாடகத்துல புக் பண்ண வந்திருக்கிறேன். நான் யார் தெரியுமா? நாடக கான்ட்ராக்டர் அந்தசாமி. இவ்வளவுதானே? நான் என்னமோ சினிமா படம் எடுக்க போற ப்ரொடியூசர் நினைச்சேன். ஏன் நாங்க ப்ரொடியூசர் ஆகப்படாதோ? எங்க கையில பை இல்லையோ? என்னைக்காவது ஒரு நாள் சிவாஜி பத்மினி வச்சு ஒரு கலர் படம் எடுக்க போறீங்க? விடுங்களேன். ஆமா பத்மினி அமெரிக்காவுக்கு போயிருச்சே, எப்படி போனாய்யா? நானே அங்க போய் படம் எடுக்க போறீங்களா? கூட்டிட்டு வருவேன். செய்யுங்க, இப்ப நாடகம் தான் நடத்துறீங்க. 7ஆம் தேதி ஆண்டாள் காலி இல்லையே? எங்களுக்கு எந்த தேதி வேண்டாங்க? நாங்க வந்த வேலையே வேற. ஆண்டாள் இருக்குதா? இருக்குதே. உள்ள இருக்கா? விட்டுருங்களேன். அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை தான் பேசுனே, எனக்கு அப்படியே வருதுப்பா. இதுக்குதான் சொன்னேன், நீ யாரையாவது பார்த்தா அப்படியே மாறிடுவேன். அது சரி, அப்பப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து நாடக விஷயமா பேசுவேன். இப்ப நாடக கடை நடத்துறது இல்லையா? ஐயோ சொந்த நாடகம் நடத்துறதே விட்டுட்டேன். அட, நீ வேற சும்மா நடத்து போய, தங்கச்சி தான் இருக்க. உன் தங்கச்சி நடிச்சு பார்க்க ஏன் காசு தான் கிடைச்சதா? சும்மா இருப்பா, நாடகத்தை நடத்தி தெருவுல நின்றுட்டு இருந்தேன், இப்ப தான் இவங்க வீட்டுல நிக்கிறேன். அதையும் கெடுத்துறாத. அங்க போய் நிக்கிறதானா? சமயத்துல உட்காருவேன். நீ டிராமா எல்லாம் போடுவியா? அது ஏன்டா கேக்குற? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா போடலாம்டா. எனக்கு காலேஜ் டிராமாவெல்லாம் ஆக்ட் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வேண்டாடா, எக்கச்சக்கமா செலவாகும். அவ்வளவுதானே? எங்க சித்தப்பாவுக்கு தெரியாம? உங்க சித்தப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், கொண்டுடுவாரு. அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. வந்த வேலையை கவனிடா. நீ என்னப்பா, தம்பியோட முக வெட்டுக்கு ஹீரோ வேஷமே போடலாம். குட் மார்னிங் சார். ஐயோ உனக்கு வெறும் வெட்டு கிடைச்சாலே விட மாட்டாது. நீ முக வெட்டு கிடைச்சா இவனை யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கிற? அம்பாள் பிரஸ் ஓனர் பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளையோட மகன். பிரம்மச்சாரிக்கு போய் மவனாவது அண்ணன் புள்ள. ஆஹா, 10 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தம் தான் வாரி. அப்படியா தம்பி? உட்காருங்க. ஆண்டாளு 10 லட்சம் எங்க வந்திருக்கிறது யார் தெரியுமா? பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளையோட புள்ள. 10 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி. நீ எதை பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் விவரமா பேசிரு. என்னப்பா இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் இவன் வந்தது கிடையாது. சங்கரு சௌக்கியமா இருக்கிறியா? ரொம்ப நாளாச்சு உன்னை கண்ணுல பார்த்தும். இப்போதான் வந்திருக்கிறேன். எங்க வந்து டிராமா நடத்த போறியா? டான்ஸ் நடத்த போறியா? இது பாரு, ரெக்கார்டு டான்ஸுக்கு மட்டும் நான் வரமாட்டேன். அங்க எங்க பிடிக்கிறாங்க போலீஸ். சங்கரு அவங்களை பயப்படாம சாப்பிட சொல்லு. பீடா சாப்பிடுங்க. ஆண்டாளு, நான் வந்த வேலை என்னன்னா, நீ ஒருத்தருக்கு காதல் கடிதம் எழுதணும். என்னப்பா இது? லெட்டர்ல காதல், அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. ஐயோ, உன்னை உண்மையிலேயே நான் காதல் பண்ண சொல்றேன். காதல் பண்ற மாதிரி ஒரு லெட்டர் தானே எழுத சொல்றேன். அங்க இருந்து பதில் வரும், அதை எங்கிட்ட கொடுத்துடணும். அவ்வளவுதான். என்னப்பா இது புதுசா இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஆண்டாளு, ஃப்ரெண்டுக்கு இந்த உதவி கூட செய்யக்கூடாதா? ஏமா, இவ்வளவு பழக நாள் கேட்கிறாரு, இந்த உதவி கூடமா நாம செய்யக்கூடாது? ஆமா, இதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பேன்? இதுக்குமா ரேட்டு? பின்னே ரேட் இல்லாம நான் நடிக்க மாட்டேன். உன்ன என்ன டிராமாவில நடிக்க சொல்றேன்? இதுவும் ஒரு நடிப்பு தானே.
சரி ஒரு 50 ரூபாய் தரேன் ஏ கோன்பா 50 நம்ம வீட்டு வெத்தலை பாக்கு கூட பத்தாது ஏ உங்க வீட்ல சமைக்கிறதே இல்லையா எங்க அக்கா ஒண்ணு இருக்கு இதெல்லாம் உனக்கு ஏன் அனவசியமான பேச்சு 100 ரூபாய் நான் பேச இல்லனா வந்த வழியை பார்த்துட்டு போ போ இந்த நாங்க குடுறா குடுறா 100 ரூபாய் சரி இந்த ஆண்டாளே இன்னத்துக்கு போறதோ இருந்துட்டு போங்க அது வரைக்கும் இங்க இருக்கவா வாண்டாம் தாய் நாங்க ஒருத்தன ஒருத்தன் கை தாங்களா பிடிச்சிட்டு வீடு போய் சேந்துருவோம் போங்க வாடா இங்க எங்க போறீங்க சமையல் கட்டுக்கா கதவு திறந்திருக்க கூடாத பூந்துடுவானுங்களே இது சமையல் கேட்டா எல்லா நிலப்படியும் ஒரே மாதிரி தெரியுது வீடா வீடா வாடா வாடா பாத்து பாத்து நாங்க கிழிச்சு படே இது அப்படியே தாங்க படிக்க முடியும் காரடுங்க படுறா உயர்திரே பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை அவர்களுக்கு ஓஊரில் உங்களுடைய சொற்பொழிவு நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறோம் எந்த தேதிக்கு வருகிறீர்கள் என்பதற்கு உடன் பதில் இப்படிக்கு செயலாளர் தண்டம் வெள்ளிக்கிழமை வரதா எழுது சார் அடுத்ததை அப்படியே படி அப்படியே படிக்க முடியாதுங்க கவருங்க கிழிச்சு தான் படிய படிக்கிறங்க அன்புள்ள பிரம்மச்சாரி பரமசிவம் அவர்களுக்கு உங்களின் காதலி நான் எழுதி படிக்கலங்க வந்த லெட்டர்ல அப்படி எழுதி இருக்குதுங்க பார்த்து படி உங்களின் காதலி ஆண்டாளின் அன்பு இச்சு 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 என்னடா இச்சு 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 அதுதாங்க முத்தங்கள் நீங்கள் இவ்வளவு வயதாகியும் பிரம்மச்சாரியாக இருப்பதை அறிந்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என் வாழ்க்கையில் உங்களை போன்ற ஒருவருக்கே மாலை சூட்ட வேண்டும் மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்த லெட்டரான்னு பார்த்து படி இந்த வீட்டுல நீங்க தானே பரமசிவம் உங்களுக்கு தான் வந்திருக்குது சத்தம் இல்லாம படி அதை விட்டுட்டு அடுத்த வரையும் போயிட்டு எனக்கு அங்கிருந்து படிச்சா தாங்க வரும் படிச்சு தொலை அத்தா உங்களை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் உங்களோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீங்கள் என்னை எப்பொழுது சந்திக்க வருகிறீர்கள் நேரில் வர முடியவில்லை என்றால் ஒரு பதில் கடிதமாவது போடுங்கள் போடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் காத்துக் கொண்டிருக்கிறேன் இப்படிக்கு உங்கள் மானசீக காதலி ஆண்டான் ஐயோ அஞ்சனையா அஞ்சனையா என்னடா எனக்கு வந்த சோதனை குருநாதா யாரோ ஒரு பொண்ணு உங்களை நேர்ல பார்க்காம உங்க மேல உயிரே வச்சிருக்குதுங்க ஒரு பதில் எழுதுங்க கிழிச்சு போடு ஐயோ ஐயோ குருநாதா நீங்க பதில் போடல அந்த பொண்ணு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிரம் அப்படி ஏதாவது ஆச்சு உங்க பேரு கெட்டு போயிருங்க பரவாயில்ல எழுதுங்க சங்கரா 52 வருஷமா ஒருவித அப்பளுக்கு இல்லாம பிரம்மச்சாரியா வாழ்ந்துட்டேன் இந்த வயசுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு கடுதாச்சு எழுதி ஊர் வளத்துக்கு தெரிஞ்சா என் மான மரியாதை என்ன ஆகிறது ஐயோ தப்பு தப்பு அட என்னங்க தப்பு ஒரு காலத்துல எல்லாத்தையும் வெறுத்து மரத்தடியில உட்கார்ந்திருந்த விஸ்வாமித்திரரு சேவிங் பண்ணிட்டு வந்து குடித்தனத்தை நடத்தி இருக்கிறாரு பரவாயில்ல எழுதுங்க எனக்கு புத்தி சொல்றேன் மானசீக காதலி ஆண்டா அஞ்சனையா என்னடா சபலம்
இதே குடிக்க போறீங்க ஆமா இதான் கிறிஸ்டாயில் பாட்டில்லாம் காலி பர்சன் காலி அதான் கிறிஸ்டாயில் குடிக்கிறேன் மன்னங்க யாரால குடிப்பாங்களா இத பாரு கள்ள குடிக்க கூடாதுன்னு தான் பெரியவங்க சொல்லிருக்காங்க மண்ணெண்ண குடிக்க கூடாதுன்னு மகாத்மா காந்தி கூட சொல்லல ஏண்டா அறிவு கட்டவனே இவ்வளவு தூரத்துக்கு ஆயி போச்சா இன்னைக்கு கிறிஸ்டாயில குடிப்ப நாளைக்கு ஸ்டவ்வையே குடிப்ப சீதா இவனை இப்படி விட கூடாது எப்படியாவது இவன் தண்ணி போறத நிறுத்தி ஆகணும் அடமாடா இப்பெல்லாம் நான் தண்ணி போடுறது இல்ல தண்ணி தான் என்ன போடு ஓடுது போடு இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல தண்ணி போடுறதுல அதான் சௌகரியம் வெக்கமே இருக்காது சார் யாராவது ஒரு டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் இவருக்கு இந்த பழக்கத்தை நிறுத்திட முடியாதா கரெக்ட் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு பேரு தர்மராஜ் பெரிய மனோதத்துவ நிபுணர் வர வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு இவனை அங்க கூட்டிட்டு போலாம் அட விவரம் கட்டவனே தண்ணி போடுறத நிறுத்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறானாம் தண்ணி போட சொன்னதே டாக்டர் தானே எங்க நாக்கனிட்டு தண்ணி காட்டு டாக்டர் என் பொண்ணுக்கு குண ஆயிடுங்களா கடவுளை காப்பாத்துவா நான் உங்களை நம்புறதா கடவுளை நம்புறதா நீங்க என்ன நம்புங்க நான் கடவுளை நம்புறேன் அப்ப நானே நேரடியா கடவுளை நம்பிட்டா பலன் இருக்காது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல குருக்கள் பூசாரி ஒரு டாக்டர் இப்படி யாராவது தூது போகணும் பாத்தீங்களா இப்படி தான் கண்டவன கட்டிக்கு வேண்டியது நான் கட்டவனா குட் மார்னிங் அப்பா ஹாய் இந்த ஹேர் கட் நல்லா இருக்கு அப்பா நீ கூட இது மாதிரி பண்ணிக்க இதுதான் உங்க பொண்ணுங்களா ஐயா லூசி லூசி நான் அவர் பொண்ணு இல்ல அவர்தான் இந்த அப்பா தப்பா நினைச்சுக்காதீங்க என் பொண்ணு இப்படி தான் தமாஷா பேசிக்கிட்டே இருக்கு பேரு லலிதா லலிதா என்னமா படிக்கிற சுக்லாத் படிக்கிறேன் வயசு 35 ஆயிடுது இருப்ப என் வயசு நீயே சொல்ற நான் சொல்றேன் எனக்கு வயசு 35 பாத்தீங்களா இப்படி தான் சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான் உங்க பொண்ணு மாதிரியே இவளுக்கு மூல வளர்ச்சி இல்ல ஆனா ஒண்ணு இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிட்டா வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டு குத்து தானா தெரிஞ்சு அப்ப கல்யாணம் பண்றதா இதுக்கு வழியா என் பொண்ணு கூட மாப்பிள பாத்துக்கணும் பாப்பா எனக்கு வெக்கமா இருக்கு பாத்தீங்களா தெரியுது அப்ப நானும் போய் மாப்பிள பாக்குறேன் பாருங்க அப்ப இவரே வேண்டாம்மா வேற மாப்பிள பாக்கலாம் வாமா வரவே सायंत्र 4 மணிக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதா இருக்கோம் சரி சரி வாங்க வாங்க யா யா மாப்பிள்ளடா அப்பா பேசுறே கொஞ்சம் 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 ஏய் மாப்பிள்ளக்கு அப்பா எனக்கு வெக்கமா இருக்கு சீ நாலு போன கீழ வச்சிட்டேன் நான் அப்பவே உன்னை கேட்டேன் இடிச்சேன்னா கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிட்டா நீ நல்ல குணமாயிடுவ இப்ப மட்டும் நான் குணம் இல்லையா உனக்கு என்னமா குறச்சல் உன் கல்யாணத்தை பார்க்க உங்க அம்மா தான் கொடுத்து வைக்கல அதுக்காக நீ ஏன் இப்ப வருத்த படுற எங்க அம்மா கல்யாணத்தை பார்க்க நான் கூட தான் கொடுத்து வைக்கல நான் வருத்த படுறேனா कलेक्शन நீ மேல போ போறியோ அத நம்பி தான் இந்த உடல்ல இந்த உயிர் ஓட்டின்னு இருக்குது கூஜா பிளாஸ்டிக் அதானே எம்ஜிஆர் ஜெயலலிதா சிவாஜி பத்மனியை போட்டு கலர்ல ஒரு படம் எடுக்கணும்னு நான் ஐடியா பண்ணிட்டு இருக்கறேன் இப்படி நாடகத்துக்கு நாடகம் தொட்டு கொண்டு ஊழுதுக்கு நேரத்தை அவங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுக்கிறது பேசாம நீ படம் எடுக்கணும் அவ்வளவுதானே உனக்கு நான் பணம் தரேன் எப்படி மாப்பிள்ளடா பரண்டடா பேசாம இரு ஆமா ஊர்ல சொத்துக்கிட்டு இருக்கான் 250 காணி நலமோ 60 கூடி 70 மாடு அண்ணன் தம்பிக்குள்ள எல்லாம் சண்டை வந்து எல்லாம் பிரிச்சு இருந்து போக இப்போ எனக்கு இருக்குது 2 கூட என்ன கார் கூட கூற ஒரு கார் ஒரு கோரே ஏன் போ அது அம்மா போவும் என்ன அதுவே மெட்ராஸ்ல இருந்ததுனா 2.5 ரூபாய்க்கு போவும் அது அப்படியே பேட்டு கொண்டா போங்க நான் அறிவு கட்டோட உங்க ஊர்ல எவ்வளவுயா போவும் 20 ல இருந்து 24க்குள்ள பண்ணிக்கலாம் என்ன நெக்கி விட்டா எவ்வளவுக்கு போவும் நீ அக்கவும் முடியாது கிக்கவும் முடியாது எங்க ஊர் காரணங்க மாமாமா அரட்டு பசங்க அப்ப வந்த வேலக்கே வித்துடுங்க அப்புறம் என்னயா உனக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா வேணா அண்ணா சிவாஜி மப்பி வேணா அண்ணா அப்ப வீட்டு வித்துடு சரி ஊட்ட வச்சு பணத்தை எல்லாம் எடுத்து வந்து வச்சுக்கா அப்பால என்ன அப்பால இந்த ஊர் பிரஸ் காரணமா லோ லோ நாய் மாதிரி அலையறா ஹீரோ வேஷம் வேணும்னு அவனை புடிச்சிட்டே அப்பா நீதான்டா ஹீரோ புதுமுகம் 72 அப்படினு சொன்னோம்னா
50,000 ரூபாய் போடுவான். அவர் இப்பதான் ஊருக்கு போய் வீடெல்லாம் விட்டு கொண்டாந்து படம் எடுக்கிறேன்னு சொல்றாரு. கெடுத்துருவா போடுங்க பேசாம. ஆண்டாளம்மா இது பாரு, அம்மா அம்மான் கூப்பிட்ட மூஞ்சில இடிப்பேன். பின்ன எப்படிங்க கூப்பிடுறது? ஏ கோன் பா, பேர் இல்ல ஆண்டாள்னு கூப்பிடு. ஓ குமாரிய முன்னால போடு, கோபம் தன்னால குறையும். தம்பி வா. அப்பே நான் சொல்லல, இந்த 50,000 இந்த நான் ஹாய் மாறி வந்தாங்க. அவ்வளவு நன்றி உள்ளவர்னு சொன்னேன். இந்த தம்பி எனக்கு அண்ணாலேயே தெரியுமே. தம்பி அப்போதான் சினிமா படம் எடுக்க போறாங்க. உங்க படத்துல நடிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இன்னாங்க பா, இது கீழே உட்காந்து தரைய அசிங்கம் பண்றீங்க, பெஞ்சில உட்காருங்க. நம்ம அக்கா அதான் இருக்குதுங்களே தம்பி, அத அப்படியே மாத்தாம எப்படியே மாத்தாம அப்படியே எடுத்தோன்னு வச்சுங்க. கோவிலிலே குழப்பம் விளைவித்து என் பூசாரியை தாக்கின என் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் இவைகளை எல்லாம் நான் இங்கே மறுக்கப் போகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள்? இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்கள் இருப்பிடமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக. தம்பி உனக்கே நீ என்று கேட்கலாம். பாதிக்கப்பட்டவள் என் தங்கை, ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கு ஓடினாள். தம்பிக்கு உணர்ச்சி வந்து கைய தூக்கணும்னு மறக்கவே மாட்டேன். நடிப்பு எப்படிங்க? கிராமத்துல எடுப்படும், டவுன்ல கொஞ்சம் கஷ்டப்படும். இப்ப ஏங்க நமக்கு டவுனை பத்தி, வந்தவாசி தானே, வந்தவாசியில இவன் தான் ஹீரோ. சுத்தி மாம்பழம் வாங்கி தின்ன பாதாபிகள் அவரியே, வருக வருக வருக. உந்தன் தும்பிக்கை நீர் வைத்த நம்பிக்கை வீணாகாமல், தும்பிக்கை நீர் வைத்த நம்பிக்கை வீணாகாமல், நாடகம் வந்தீழபதியை நடத்தி தருக தருக தருக. ஓடோடி வந்தேன் மூச்சு வாங்குறடி.
மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுமோ
குலோதுங்கள் மகளை நீ தோ 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 எடுத்தா வா ஒரு கண்ணையா கம்பால் வேஷம் போடுவான்னு சொல்லிட்டு செத்து வாய்ப்பாய நீ போட்டுட்டு ஏமாத்துறியா போல உள்ள நான் தான் இந்த நாடகத்துடைய கண்ட்ராக்டர் நான் தான் பாப்பா அணம் போட்டிருக்கிறேன் நான் தான் இப்ப கம்ப இஷ்டத்துக்கு பாடுவேன் நீங்க எல்லாம் கேட்கணும் அது லலிதா அப்பா ட்ரெஸ் பண்ணிட்டியா மாப்பிள்ள வர நேரம் ஆயிடுது சீக்கிரம் எல்லாம் ரெடியா இருக்கணும் ஓ ரெடி அப்ப நான் ஹோட்டலுக்கு போய் ஸ்வீட் டிட் பண்ணிக்க ஆர்டர் பண்ணிட்டு வந்தறேன் யாங்க ரெடியா ஆகிறேன் உபங்க உபங்க அங்க என்ன பண்ற வாடா உள்ள ஹாய் மாப்பிள்ள வந்தாச்சு அடடே வந்துங்க உட்காருங்க உட்காருங்க அம்மா இது யார் சொல்லுங்க நீயா அவன் தான் சொல்லுங்க யோ யோ சொல்ல கூடாது தப்பு இல்ல சொக்கலினா நான் சொல்ல கூடாது அம்மா டாக்டரோட பொண்ணா நீ லூஸ் லூஸ் டாக்டர் தான் எங்க அப்பா எங்கட்ட எல்லாம் சொல்லிட்டாரு அம்மா நீ எங்க இருக்கற அங்க போய் பாரு பாப்பா அப்ப வரதுக்கு ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும் நானே பாடிறேன் அதனால வரக்கு வரட்டே வாடா கேப்போம் சாரி காமா ஐயய்ய சொல்ல வெக்கமாகுதே ஐயா மேலே ஆசையாகுதே பைய பைய நெஞ்சிலக்கம் காட்டுதே காட்டுக்கிட்டு நிக்க தோணுதே ஐயய்யா அம்மம்மம்மா அப்பப்பப்பா ஐயய்யா அப்பப்பப்பா நீ வேற சேர்ந்துட்டியா போம்மா நிறுத்து நிறுத்து பாட்டு எனக்கு பிடிச்சிருக்க பிடிச்சிருக்கே அவருக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு ஆ பிடிச்சிருக்கு எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குதோ இல்லையோ உனக்கு நல்லா பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாப்பிள்ளையா ஆமா நரச்சிருந்தாலும் நாதன் மட்டையா இருந்தாலும் மணாளன் ஒரு தடவை சொல்ல மாட்டியா ஒரு நாளைக்கு ஒரு தடவையா திங்கிற மூணு வாட்டி திங்கல
அனமெல்லாம் போன பின்னே வாழ்வதுதான் ஒரு வாழ்வா. யாங்கண்ணே இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு நீ எப்படியா உயிரோடு இருக்க? இதுடா என் ஆற விட்டுது அலை எழுத்து. கப்பல்ல டிக்கெட் வாங்காம ஏறிடும். அதெல்லாம் இருக்குறவனுக்குடா எனக்கு பத்தி கவலை இல்ல. என்ன யாரு உனக்கு தெரியுமா? உன்னையா? உன்னை யாருன்னு எனக்கு நல்லா அறியண்டா. நீ நானும் ஒரு காலத்துல வாழ்ந்தவன். ஊருக்குள்ள போலான்னு பார்த்தா உருவே மாறி இருக்கிறேன். அங்கா மண்டி வச்சிருக்கிறப்போ 100 ரூபாய் சில்லறை ஜோபில போட்டுன்னு குலுக்கின. இப்போ நீ கொலுக்கிற உன் நேரம் ஹெனிமா படம் ஆரம்பிக்கலாம் சொல்லி பூஜை படத்தை மாத்திரம் வாங்கி வந்து போட்டு அதோட நிறுத்திட்ட. அதுல வேற தொண்டு உழுது போச்சு. நாடகம் நடத்தலாம், ஊர் ஊரா மாறி மாறி நடத்தலாம் சொன்ன. அதுல தொண்டு துண்டா உழுதுமா வந்துடுச்சாடா. பாத்தியாமா நாளை என்ன சொல்றானே? நான் வாரி வரைச்சு கொட்டிக்கலாம்னு சரியில்லை போண்டியானு இப்போ தோண்டி தூக்குறேன். ஒவ்வொரு ஊர்லயும் நாடகத்துக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அதெல்லாம் பாசு பாசு கொடுத்துட்டு லாஸ்ட்னாதுக்கு நாங்களா பொறுப்பாளி? தங்கச்சி இந்த ஆள் இங்க மட்டும் பேசல, வாசல்ல உட்காந்துக்கிட்டு வந்தவன் போனவங்க கிட்ட எல்லாம் இதே பேச்சா பேசுறான். இவனை இன்னைக்கே நீ ஊருக்கு அனுப்பல. அப்ப நான் போட்ட நகையெல்லாம் கொண்டாங்க தொட்ட பல்லல் அடிப்பேன், பாலிக்கு கூப்பிடுவேன். பிளாஸ்டோ அப்பட்டா இந்த ஆளுக்கு ரயில் சார்ஜுக்கு பணம் கொடுத்து வெளியே தள்ளு. நல்ல வேலை உன் அதிர்ஷ்டம். இந்த கொலை நீ வெளிய ஒருத்தன் நீ ஊத்துற. நீ எங்க இங்க வந்த? நானா புருஷன்? நீங்கதான் புருஷன், நான் பொண்டாட்டி. அத்தா மனசால உங்களை வரிச்சதுக்கு அப்புறம் எப்படி நான் உங்களை பிரிஞ்சிருக்க முடியும்? அதான் எங்க அப்பாவுக்கு தெரியாம ஓடி வந்துட்டேன். ஆமா நம்ம கல்யாணம் எப்ப? ஏன் இருக்கீங்க? எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, குணம் இல்லையா? எல்லாம் இருக்குது. கொஞ்சம் லூசோன்னு நினைக்கிறேன். ஐயோ கொஞ்சம் இல்ல, முழுக்க லூஸ் தானா? கல்யாணம்னா எல்லாம் சரியா இருக்கும் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்பா நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க, புத்தி தெளிஞ்சிரும். அப்புறமா நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஐயோ பராசக்தி. ஐயா என் பேர் ஒண்ணு பராசக்தி இல்ல, லூசு லூசு. நான் லலிதா, லலிதா. ஹாய் கிருஷ்ணா, நான் உனக்கு குடிக்கிறேன். நீ இதெல்லாம் குடிக்க கூடாதுமா, உனக்கே இது உனக்குதான் பறவையிலேயே கிக்கு இருக்குது. மனாவாரியா உளறிய இது வேறைய. பாரு இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன லவ் பண்ணுங்க? எனக்கு உன் மேல லவ் வரலையே. எனக்கு உங்க மேல லவ் வந்துடுச்சு. ஒண்ணு செய்யலாமா? எனக்கு லவ் வந்துடுச்சு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நீ ரொம்ப குழப்பற. நீ என்ன தொடரேன் சொல்றது கேளு. கல்யாணம் ஆகாத பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி ஒருத்தர் ஒருத்தர் தொடவே கூடாது. தொடாம பேசிக்கிட்டே இருக்கலாம், தொடக்கூடாது. தொட்டுட்டா இல்ல? ஐயா உங்களுக்கு லவ் வந்துருச்சு இல்ல? ஒன்னு செய்வோமா? என்ன? எனக்கு எப்படியாவது உன் மேல லவ் வருதான்னு பாப்போம். எப்படி எப்படி? இந்த ரோமியோ ஜூலியட் லைலா மஜ்னு எல்லாருமே ராத்திரியில சந்திச்சு பேசிதான் காதலர்களா மாறி இருக்காங்க. நாம ராத்திரியில சந்திச்சு பேசி பாப்போம். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நல்ல உச்சி வெயில்ல உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க வாங்க, நான் கதவெல்லாம் திறந்து வச்சிட்டு வெளியிலே வந்துட்டேன். ஐயோ திறந்த கதவு வழியாவா காதலா வருவான்? சுவரேறி குதிச்சுதான் வருவான். ஐயோ சுவரேறி குதிக்க போறீங்களா நீங்களா? நல்ல வேடிக்கையா இருக்குல்ல.
இன்னைக்கு ராத்திரி ஒரு மணிக்கு இந்த வீட்டுல கிடைக்கிறதெல்லாம் சுத்திக்கிட்டு நேரம் அமௌண்ட் ரோடு வந்துரு. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சமாச்சாரம் என்ன கவனிச்சுக்க. என்ன தப்பு இருக்கு? பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். ஊருக்கே உபதேசம் பண்ற நானு கடதாசி எழுதுறதாவது அபச்சாரம் அபச்சாரம் வேண்டவே வேண்டாம். ஒரு காலத்துல எல்லாத்தையும் வெறுத்து மரத்தடியில உட்கார்ந்திருந்த விஸ்வாமித்திரரு சேவிங் பண்ணிட்டு வந்து குடித்தனத்தை நடத்தி இருக்கிறாரு. பரவாயில்ல எழுதுங்க. ஆமா, விஸ்வாமித்திரரே அப்படி செஞ்சிருக்கிறாரு. ஒரு கடதாசி எழுதுறதுனால என்ன தப்பு? எழுது. ஓ,
படிக்கு பரமசிவம் பிள்ளை. என்ன மாதிரி? அந்த பரமசிவம் பிள்ளைகிட்ட இருந்து பதில் லெட்டர் வந்திருக்குது. என்னமோ கண்ணா பின்னா எழுதி இருக்குது. அந்த சங்கர் தம்பி வந்தா அந்த லெட்டர் கொடு. இப்படிக்கு பரமசிவம் பிள்ளை. அண்ணாவே மயந்தி பரமசிவம் பிள்ளைகிட்ட இருந்து லெட்டர் வந்ததா? இல்லையே. வரலையா? ஆண்டாளை கேட்டு சொல்ல. ஆண்டாளே நான் சொல்றேன் நம்பிக்கை இல்ல. சரி எப்படியும் வரும் பத்திரமா வச்சிரு. நானே வந்து வாங்கிட்டு போறேன். வரத்த ஆண்டாளதான் கொடுத்து சொல்லிச்சு. ஏன்டா இல்லைங்கிற குடுத்து விட்டு செலவுக்கு ஏதாச்சும் வாங்கி கொண்டா பைத்தியம் பேசாம இரு. இந்த லெட்டரை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறோம். பரமசிவம் பிள்ளை அவர்கள் தலைமையில் பிரம்மஸ்ரீ வித்வான் மார்க்கண்டேய தீட்சிதர் அவர்களால் விஸ்வாமித்திரன் கதா காலட்சேபம் நடைபெறும். சாப்பிட்ட உடனே நல்லா பேதி ஆகுற மாதிரி மாத்திரம் இருக்கா? ஒரு நாலு குடு. உடலை அரிஞ்சு யாரோ இவர் யாரோ? நான் கோயில் தர்மராஜா. உள்ள வரலாமா? வந்துள்ளாமே உள்ள. வாங்க 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 வாங்க. என்ன விஷயமா வந்தேன்? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? இல்ல இருக்கேன். நான் பரங்கிமலையில புதுசா ஒரு முருகன் கோயில் திறக்க போறோம். சரி கும்பாபிஷேகத்துக்கு உங்க கதா காலட்சேபம் தான் வேணும். அது விஷயமா உங்களை புக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ப்ரோக்ராம் விஷயமா வந்திருக்கா? உட்கார் உட்கார் உட்கார். பத்மா இன்னொரு கப் காபி கொண்டாடி. ஆமா லைட்டா நீங்க ஸ்ட்ராங்கா? எனக்கு எப்பவுமே ஸ்ட்ராங்கு தான். அரிய ஸ்ட்ராங்கா கொண்டாடி. ஆமா உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் வேணும்? சீதா கல்யாணம் வேணுமா இல்ல கந்த புராணம் வேணுமா இல்ல மீனாட்சி கல்யாணம் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. சதா முருக கடவுளை பத்தி மக்கள் பாடணும். அவ்வளவுதானே? இது எனக்கு வாசல் இல்ல மக்களுக்காக. அந்த வேலை ஜோடிக்க நான் மட்டும் சாப்பிடுறதா? அது நான் என்னங்க கழுத இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன். இந்தாங்க நானே ஆட்சி தலைவன். சாப்பிடுங்க. இந்த பாப்பாவோட முகம் விட்டு சினிமாவில சேர்ந்துச்சுன்னா சட்டுன்னு முன்னுக்கு வச்சிடும். ஆமா இது யாரு உங்க பொண்ணா? சம்சாரமாகும். பரவாயில்ல சினிமாவெல்லாம் கூட நீ பிடிக்காது. இன்று காலட்சேபம் செய்வதாக இருந்த மார்க்கண்டேய தீட்சிதர் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போனதால் வர முடியவில்லை. அவருக்கு பதிலாக செல்வி ஆண்டார் அவர்கள் காலட்சேபம் செய்வார்கள். அவர்கள் தலைமையில் கதை சொல்லும் வேறு பெற்றதற்காக நான் பெருமைப்படுகிறேன். பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை போல் உறுதி படைத்த விஸ்வாமித்ரனை மேனகை தன் நாட்டத்தால் கவர முயற்சிக்கிறார். அவளால் கவர முடியுமா? முடியாதா? முடியும், நிச்சயமாக முடியும். அவள் தேவலோகத்து பெண்ணாயிற்றே. என் வாழ்க்கையில் உங்களை போன்ற ஒருவருக்கே மாலை சூட்ட வேண்டும், மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் மானசீக காதலி ஆண்டாள்.
சிவாய ஓம் நமஸ் சிவாய ஓம் நமஸ் சிவாய ஓம் நமஸ் சிவாய அம்மாவா இப்படிலாம் சொன்னா எனக்கு கொல்லாத கோவம் வரும்
ஆண்டாளுக்கு அம்மா இல்ல அக்கா தப்பு தப்பு ஆண்டாளுக்கு முன்னால பிறந்தீங்களா ஆமா உங்க கிட்ட பன்னீர் போயில இருக்குது அது ராஜாஜி சீவல் கடையில இருக்கு வீட்டுக்கு வந்த மாட்ட போயில இருக்கா சீவல் இருக்கானு கேட்டுக்கிட்டு வாங்க अंजुर्वी ஒரு தெருவுல போலீஸ் ஒரு தெருவுல நாய் ஒரு தெருவுல பொலிக்கிங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட காயங்க கொஞ்சம் இருங்க இந்த வாரே இருக்கு சந்தனையா என்ன மாதிரியே இவ்வளவு ஒரு பெரிய பக்த போல இருக்கு இல்லன்னா கதா காலட்சேபம் பண்ண வராதே நமக்கு பொருத்தமான ஜோடி தான் சந்தனையா சந்தனையா எனக்கு ஒண்ணும் தெரியாது எல்லாம் ஓன் செயல் தான்ப்பா उंगटरे क्या गए ऐसे टिंगे? याना करंदर की तेरी होगा। वक्कर गए। किंतन बोन बेटा कुरिंगे। निकल रहा है। वक्कर। याना गए। बो। हाँ बेर है ना ते तेरे यार घंट बोला निकल रहा है। बेर ना कुपर बो। अबो ना वरम मच्छा बेड़ा ये। बाबा। அண்டாளு அவன் என்ன மச்சான்றா நீ பாபான்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே ரெண்டும் ஒண்ணுதான் பாவா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா கோன் விட்டா குடிங்க நீ குடி இல்ல நீங்க தான் முதல்ல குடிக்கணும் குடிங்க அஞ்சனையா எல்லாம் உனக்கு தான் அப்பா எல்லாத்தையும் குடிச்சிட்டீங்களா எனக்கு மிச்சம் வச்சு பழக்கம் இல்ல அண்டாளு போங்க பாவா கொஞ்சமாவது வைக்கப்படாது எதுக்கு அதுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒண்ணுமே புரியல உங்களுக்கு ஆமாங்க நான் ஒரு மடைய இப்போ எதுக்கு அதெல்லாம் பீடா இல்லங்க அண்டாளு நீங்க இனிமே எதை கொடுத்தால் என் கையில கொடுங்க என்னங்க பாவா இது என்ன போய் வாங்க போங்கங்கறீங்க பிறகு எப்படிங்க கூப்பிடுறது செல்லமா பாப்பா அப்படினு கூப்பிடுறா பாப்பா அண்டாளு பாவா அஞ்சனையா இத்தனை வருஷமா என் மனசை கட்டுப்பாடு பண்ணி வச்சிருந்தேன் எத்தனையோ பேர் என்ன கட்டிக்கவே கட்டிக்கவேன்னு சொன்னாங்க அப்பெல்லாம் என் மனசு எழகாதது உன் கடுதாசி பார்த்த உடனே எழையடிச்ச ஆண்டாளு நீ ஏதோ மை வச்சு எழுதியிருக்க போங்க பாவா மை இல்லாம எழுத முடியுமா அது வந்து சாதாரண மை இல்ல வசியம் பாவா நீங்க இனிமே அடிக்கடி இங்க வந்து போகணும் ஆண்டாளு ஆனா நான் இங்க வந்து போற யாருக்கும் தெரியக்கூடாது நான் வரட்டுமா நிஜமாவே போறீங்களா ஆமா வா ஏங்க யார் இழுக்குற ஐயோ நான் ஒண்ணு இழுக்கலையே இழுத்தது யாரு அப்பா என்ன ஒரே மயக்கமா இருக்குது நீங்க போட்டது கிமாம் பீடா பழக்கலைனா லேசா சுத்து லேசா இல்ல பேயா சுத்துது நான் வேணா உங்க வீடு வரைக்கும் தொலைக்கு வரட்டா ஐயோ வீட்டுக்கு நான் தெரிஞ்சுடுமே மயந்தி மயந்தி அப்பாடா அடுத்த வாட்டி வந்தா இங்கேயே தங்க வெச்சிடு நான் ஆண்டாள் எனக்கு எல்லாம் தெரியும் நீராகாரம் என்னங்க தலையில அடிபட்டு இருக்கு எப்படிங்க
நேத்து ராத்திரி கோட்டு போட்டுக்கிட்டு 12 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியில போனார். 12 மணிக்கா? எங்க போயிருப்பாரு? எக்கச்சக்கமா மாட்டிட்டா. என்னடா எங்க சித்தப்பா அந்த ஆண்டாளுக்கு லெட்டர் எழுதிருக்காரு. அதை மாயாண்டி போய் எடுத்து வச்சுக்கிட்டான், தரமாட்டான் போல் இருக்க. இது எப்படி உனக்கு தெரியும்? வந்து நாடகத்துல நடிக்க ஆசைப்பட்டு அவங்க வீட்டுக்கு போன அப்பதான் எனக்கு எல்லாம் தெரிய வந்தது. இப்ப என்னடா பண்றது? ஐயோ, பிள்ளையார பிடிக்க குரங்கா மாறிடும் போல இருக்குது. அந்த லெட்டர் மாயாண்டி கிட்ட இருக்கிறது ஆபத்து. அதை எப்படியாவது எடுத்தாகணும். என்ன ஆர்வத்தில் நீங்க தான் குமாரி பார்வதியா? நான்டே. யார் நீங்க? எங்கிட்ட வந்திருக்கீங்க? இவர் வந்து கோல்மால் சிஸ்டர் முதலாளி சம்பாலா. நான் வந்து கதாசிரியர் பல்லவராய், சொந்த ஊர் மாமல்லபுரம். 5000 ரூபாய்க்கு வாங்கினமா அணிமாலையா? இது விலையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. உட்காந்து நானா மாட்டேங்கிறேன். இது பாருங்க, எங்க கதையில ஒரு கதாநாயகி, அதுக்கு உங்களைத்தான் போடணும்னு சார் ஒத்த கால நிக்கிறார். இதுவரைக்கும் எத்தனை படம் எடுத்திருக்கீங்க? 12 படம் எடுத்திருக்கோம். 5 படம் வந்து திங்களம், 7 படம் வந்து என்னது காங்கோ. நீதி அரைப்படம் என்ன ஆச்சு? 60 லட்சத்துல அம்பிகாபதி ஆரம்பிச்சேன். படம் ஆரம்பிக்கிறப்போ அமராவதிக்கு எடுப்பு ஒடுக்க மாதிரியா இருந்தது. பாதி படத்துல பார்த்தாக்க அரல் மாதிரி ஆயிப்போச்சு. அதனாலதான் உங்களை ரொம்ப உயரமா இருக்கனே. பரவாயில்லங்க, என் கதையில கதாநாயகி 6 அடி உயரம். ஐயோ, 5 அடி தான் இருக்கு. இருக்கட்டும், 6 அடிக்கு நாங்க செருப்பு தைக்கிறோம். 50டா தைக்கிறோம். எப்படியா பத்தனி மாதிரி எனக்கு ஒரு மார்க்கெட் வந்தா சரி? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஹவாஜி பத்மனிய வச்சு தமிழ்ல ஒரு கலர்ல ஆட்சி எடுக்கணும்னு. இதுக்கு முன்ன இந்த பேச எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். பேசாத படுகளும் எழுக்கிற கண்டுக்குருவா. ரெண்டு பேரும் ஏன் அடிச்சுக்கிறிய? அதுல அண்ணன் இல்லைங்க, நான் உங்களுக்கு டிரஸ் போடணும்னு சொல்றேன். இவன் ஆண்டான்றோம். அரே சும்மாடா, அதாவது எங்களுக்குள்ள ஒரு இது, அதாவதுங்க உங்களுக்கு பிராக் போட்டா எப்படி இருக்கும்னு கேட்டாரு. அவ்வளவுதான். அம்பருத்தாலே வாரே என்னடா படம் வரையிறேன். வந்த வேலைக்கு உண்டு. அவ போயிட்டு லெட்டர் தேடுறான். கூட இல்லை. எப்படியா லெட்டர் தேடினா டிஃபன் உண்டு? என்ன சொல்ற? வா. படத்துல அந்த படத்துல எடுத்த ஏதாவது போட்டோ அச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு போட்டோ இருந்தது. அட்வான்ஸ்
அங்கடா அச்சே ஹெல்ற இந்தா 50 ரூபா ஊரு போய் கேள் பாப்பா ஆடா ஆக்கட்டவனே ஐயா அன்னிக்காவது ஒரு நாளைக்கு 5 6 ஜெயலலிதா சிவாஜி பத்மனி வச்சு நான் ஒரு ஆலர் பண்ண ஐயா 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 உனக்கு ஒழுங்காவே நாடகம் நடத்த தெரியாம லாஸ் ஆயிட்ட இதுல படம் எடுக்க போறியாக்க ஊருக்கு போய் உனக்கு தெரிஞ்ச தொழில் தேங்காய் மண்டி வச்சு பொழச்சுக்க போ தாத்தா ஆங்கா மண்டி வைக்கறண்டா ஜெய அங்க எங்க ஜெய அண்டக்கல் நல்ல இடம் வாடா சுந்தரா உடம்புக்கு என்னடா ஏன் உடம்பு நல்லா தான் இருக்குது இன்னேத்துல எங்க சார் பரப்பிட்டீங்க ஒண்ணு இல்ல கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரலான்னு பட்டு வேஷ்டி சில்க் சொக்கா அதுல செண்ட் ஜவ்வாது பொட்டு அதுல ஜிகினாக்கள் இதெல்லாம் வச்சுட்டு போனா தான் காத்து கிடைக்குமோ இல்லடா வெளியில போறேன் பாரு வெயில் காலம் ஏன் சார் சமாளிக்கிறீங்க உங்ககிட்ட ஏன்டா நான் சமாளிக்கிறேன் சார் இனிமே நீங்க ஆண்டாள் வீட்டு பக்கம் போக கூடாது ஆண்டாளா எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார் அது மட்டும் இல்ல ராமுவுக்கும் சீதாவுக்கும் உடனடியா கல்யாணம் நடக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது என்ன செய்வே என்ன செய்வேனா இதோ நீங்க ஆண்டாளுக்கு எழுதின லவ் லெட்டர் உங்க மானம் மரியாதை எல்லாம் வாங்குவேன் 24 மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க அதோட உங்க மக உமாவுக்கும் இன்னொரு அழகான சுருட்ட முடி வாலிபனுக்கும் கல்யாணம் நடக்கணும் டேய் சங்கரா அது மாத்திரம் நடக்காது 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 லெட்டர் லெட்டர் அம்மாடியோ ஐயா கதைய சொன்னா ஊரே சிரிக்கும்படி பாவம் முழிக்குதடி அம்மாடியோ சித்தப்பா கதைய சொன்னா ஊரே சிரிக்கும்படி பாவம் முழிக்குதடி காசி யாத்திரா அண்ணாச்சி காதி வேட்டி என்னாச்சு காசி யாத்திரா அண்ணாச்சி காதி வேட்டி என்னாச்சு ராத்திரி நேரம் மாப்பிள போல போனாரு போனாரு ராத்திரியோட வந்தாரு அம்மாடியோ சித்தப்பா கதைய சொன்னா ஒரு சிரிக்குமடி பாவம் முழிக்குதடி அம்மாடியோ மாமா கதைய சொன்னா ஒரு சிரிக்குமடி பாவம் முழிக்குதடி தங்கமே ராம பக்த காதல் கொண்டது காலந்தோறும் மந்திரம் செய்தது இந்த தந்திரம் வயசு கூட மறந்து போனதே தங்கமே வயசு கூட மறந்து போனதே என்னாச்சு என்னாச்சு பிரம்மச்சரியம் என்னாச்சு தொட்டாச்சு விடாமல் போட்டாச்சு மாடியோ ஐயா கதைய சொன்னா ஊரே சிரிக்கும்படி பாவம் முழிக்கிறடி மாடியோ கதைய சொன்னா ஒரு சிரிக்குமடி பாவம் முழிக்குதடி காசி யாத்திரை சித்தப்பா காவி வேட்டி எங்கப்பா பாத்திர காலுக்கு போட்டாச்சு காசி யாத்திரை அஞ்சு காவி வேட்டி என்னாச்சு காசி யாத்திரை அண்ணாச்சு காவி வேட்டி என்னாச்சு இந்த எழுத்தெல்லாம் எங்கடா உதிந்து போச்சா ஏண்டா அந்த லெட்டரை நான் பையில தானே வச்சிருந்தேன் எங்கடா போச்சு எங்க போச்சு சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து போச்சு நீ சிரிக்கல இப்ப எப்படி பரவாயில்ல அனுமந்தையா இந்த மாதிரி புகழ கட்டிக்கிட்டு அவஸ்தப்படும் என் தலையில எழுதிட்டியப்பா சங்கர் உமா சுருட்ட முடியா நீ சுருட்ட முடி வாலிபர் உன்ன பாக்க வரல என் மச்சான பாக்க வந்த மச்சான் மச்சான் மச்சானா யாரா நீ என்ன மச்சான் இப்படி கேக்குற
அப்படி வாமச்சான் வழிக்கு சீப்ரைட்டான வேலைக்கு ஒரு வீடு வந்திருக்குது அத வாங்கணும் மச்சான போய் கண்டு பணம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு அதனால தான் வந்தேன் பணம் கொடு மச்சான் டேய் ராமு உங்க சித்தப்பா குடுத்தனமே நடத்துறாரா வாய மூடு அடால போய் டேய் பணம் கூட ஒண்ணு கிடையாது கோவிலே என்ன மச்சான் மிரட்ற என் தங்கச்சி அனாதையா நடுத்தரல நிக்கிறதுக்காக உன்கிட்ட பணம் கொடுத்தா என்னடா மிரட்ற இவர் பணக்காரங்கிறதுக்காக பிளாக்மெயில் பண்ண பாக்குறியா உன் தங்கச்சிட்ட ஒரு பழகினாருங்கிறதுக்கு என்னடா ஆதாரம் ஒடி பசங்க வார்த்தைய காட்டிட்டு மானத்தை இழந்துடாத மரியாதையா 6 மணிக்கு வீட்டுக்கு பணத்தை அனுப்பி வை இல்ல 7வது மணிக்கு என் தங்கச்சி உன் பொண்டாட்டி இந்த வீட்ல பெட்டி படுத்துறோட வருவா ஜாக்கிரதை சிஷ்யா என்னதான் வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்லிட்டீங்களே நான் போறேன் சார் சிஷ்யா இல்ல வாண்டாங்க சிஷ்யா நான் போறேங்க நிமிர்றா இல்ல வாங்க என்னால முடியலடா லெட்டர் வாங்கி கொடுறியா அதனங்க சாதாரண லெட்டர் அதென்ன அப்படி எழுதிட்டீங்க மடி மீது தலை வைத்து விடிய விடிய பெனாத்துவோம் அத எப்படிங்க ஐயோ அந்த நேரத்துல வந்தது பெனாத்துனே இந்த வயசுல இப்படி ஒரு வெறித்தனம் வர கூடாதுங்க வர கூடாது வந்துருச்சு லெட்டர் வாங்கிடுங்க வாங்கிறேன் சார் ஆனா நான் சொல்றபடி தான் நீங்க கேட்கணும் இல்லையா என் பொண்ண நாலு பேருக்கு தெரியற மாதிரி காதலிச்சிட்டு இப்ப கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் என் பொண்ணோட கதை என்ன ஆகாது அவள் அமர காதலை இந்த நாடு போற்றும் பொண்ணா கட்டி சொக்கலிக்கோ இத பாரு என் பொண்ணு முன்ன மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல அவளுக்கு ஒரு கஷ்டமும் இருந்திருக்காது விருப்பே சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் சீதாவுக்கு எப்ப கல்யாணம் ராமர் வில் ஒடிச்ச உடனே எடுப்பேன் இல்ல இவளுக்கு ஒரு காதல இருக்கானே அவனுக்கு ஒரு சித்தப்ப அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான் ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறான் நானே போய் இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் அது உங்களால முடியாதுங்க எப்படி முடியாம போதும் பாக்கலாம் சீதா கூடிய சீக்கிரமே உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது பாரு ஐயோ உனக்கு இவ்வளவு கல்யாணமா அப்ப நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறது உங்க அப்பனையா ஐயோ கொஞ்சம் சின்ன பசங்க சரியா இருக்கு பாத்தியா என்ன பேசுறானுங்க லலிதாமா நீங்க ஒரு சின்ன உதவி செய்யணும் என்ன என்ன கொஞ்ச நேரத்துக்கு ஆண்டாள் மாதிரி நடிக்கணும் நீங்க அப்படி நடிச்சா தான் எங்க சிக்கல் தீரும் சிக்கல் தீர்ந்தா தான் சீதாராமு கல்யாணம் நடக்கும் அப்படியா இதுக்கு நான் அவரே என்ன கேட்கணும் அவர் நான் தான் இவளுக்கு புருஷனா வர போறவன் தலையெல்லாம் நரைச்சு போச்சு இனிமே தான் வர போறீங்களா சட்டப்படி இனிமேதான் சார் நீங்க தான் பெரிய மனசு பண்ணி பண்ற சொல்லு எல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன் என்ன செய்யட்டா சொல்றேன் விஷயத்த கேளுங்க பரமசிவம் பிள்ளை இவங்கள மாதிரியே இருக்கிற ஆண்டாளுக்கு காதல் கடிதம் எழுதினாரு அத அவங்க அண்ணன் மாயாண்டி எடுத்து வச்சுட்டு தரமாட்டேங்கிறான் இப்ப 7 மணிக்கு மாயாண்டி ஆண்டாளை அழைச்சுக்கிட்டு இங்க வருவான் வந்து இவங்க சித்தப்பா கிட்ட லெட்டரை காட்டி பணம் கொடுக்குறியா என்ன சொல்றேன்னு மிரட்டுவான் அந்த சமயத்துல நீங்க இந்த ரூமுக்குள்ள இருந்து ஆண்டாளை பார்த்து அதே மாதிரி டிரெஸ் பண்ணிக்கணும் அத நான் பாத்துக்கிட்டேன் உமா இந்த டிரெஸ் எல்லாம் என்கிட்ட எல்லா கலர்லயும் விதவிதமான டிரெஸ் இருக்கு அத பத்தி கவலைப்படாதீங்க ஓகே முனியா நான் செய்க காட்டின உடனே நீ மீன் ஆஃப் பண்ணு சரிங்க ராமு நீ என்ன செய்ற லைட் அணைஞ்ச உடனே ஆண்டாள் வாய புத்தி கபாலி இழுத்துட்டு ஓடி பார்த்து வாய புத்தி கடிச்சிட போறா ஆண்டாள் மாதிரி டிரெஸ் பண்ணி இருக்கிற நீங்க
ஆண்டாள் நின்ன இடத்துல வந்து நிக்கணும் உங்க அண்ணன் கூட அதாவது அந்த மாயாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க சித்தப்பாவை வாங்கு வாங்கணும் வாங்கணும் இதை விட நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது நீங்க பேசும்போது போன்பா பாவா பரமசிவம் பிள்ளை இதே ஸ்டைல்ல பேசணும் ஏன்பா அவ ஒரு இடத்துல நிக்க மாட்டாளா ஏ சொன்னதை கேளுங்களேன் சமயம் கிடைக்கும் போது அந்த மாயாண்டி கிட்ட இருக்கிற ரெண்டு லெட்டரையும் எப்படியாவது நைஸா வாங்கிடுங்க அந்த லெட்டர் நான் வாங்குறேன் பாரு பாரு ஆனா உங்க வேலை முடிஞ்சதும் கல்யாணங்களை சீக்கிரம் முடிக்கணும் ஓகே வாங்க சரியா என்ன லாடாத நீங்க வா ஏழு மணி ஆக போகுதுடா ஒண்ணு கவலைப்படாதீங்க எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிருக்கேன் நீங்களே அசந்துருவீங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க ஆனா ஆண்டாள் மாயாண்டி வந்தா விட்டு கொடுத்து பேசாதீங்க மத்ததை நாங்க பாத்துக்கிறோம் ஆஞ்சனேயா அனுமந்தையா ஆஞ்சனேயா அனுமந்தையா என்னடா இது எதிரொலி उम्मी ஆசியோட என் கையால குடுக்குற பாலை வேண்டாம்னு சொல்லாதீங்க அப்புறம் என் மனசு உடைஞ்சு போயிடும் இந்த பாலை நீங்க தான் சாப்பிடணும் சாப்பிடுங்க சிஷ்யா சுவாமி சீடர்கள் மனமுடைய யாம் காரணமா இருக்க மாட்டோம் இது விஷமாகவே இருந்தாலும் சந்தோஷமாக பருகுவோம் யாம் சாமி ஏன் சிரிக்குது மடையர்களே மாலை சாப்பிட்டு விட்டு பேரின்பம் அடைகிறான் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டால் சிற்றின்பம் அடைவீர்கள் காரணம் நீங்கள் அற்பர்கள் ஏ சங்கர் என்ன விஷத்த கிஷத்தை போட்டீங்களா இல்ல தூக்க மாத்திரை தான் போட்டேன் ஏன் போட்ட அவங்க வரும்போது இவர் நல்லா தூங்குவார் நல்லாடப்பா முனியா வாங்கடா சீக்கிரம் வா குருசாமி அள்ளி கொண்டு போய் தூங்கல படுத்து போடுங்க அள்ளிக்கிட்ட ஆச்சடுமா அவங்க வந்துட்டாங்க குருசாமி இங்கேயே தூங்கட்டும் தலகாணி எடு தலைக்கு குடு எல்லாம் மூடு எழுத்து மூடு மச்சான் பாவா தங்கச்சி மச்சான் ஊடு தேடி வந்ததும் வானு கூப்பிடலனாலும் வாசப்படியே திறந்து வச்சிருக்கிறாரு பரவாயில்ல கொடு நம்ம வீட்டுக்கு வரதுக்கு நம்மள யாரு வானு கூப்பிடணும் ஆண்டாளே போன்பா வெட்டி வடிக்கையோட பெறப்பட்டீங்களா எந்த ஊருக்கு எந்த ஊரா கொஞ்சம் இரு பாவாவை கேட்டு சொல்றேன் பாவா நம்ம ஹனிமூனுக்கு கொடைக்கானல் போகலாமா இப்பதான் அங்க ஜீஜன் ஜீஜன் அது ஒண்ணுதான் குறைச்சல் மரியாத இல்ல நாங்க எல்லாம் நிக்கிறோம் மாயாண்டி பாவா நிக்கறாங்க நில்லு ஏண்டா மாயாண்டி ரெண்டு லெட்டருக்கு 2 லட்சமா எழுதுனது யாரா உமாரி பிச்சகார பையலா அகில இந்தியாவே போற்றும் பிரம்மச்சரிய சங்க தலைவர் தத்துவ வேதாந்த தர்க்க சிகாமணி ஆஸ்தீக பூமணி ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி என் பக்தர் பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளையா கொக்கா அதுக்கிட்ட வந்த மரியாதை நான் கொடுக்க வேணாம் சோபாவுக்கு மேல ஒரு சோபா அடே காட்டாங்குளத்து சாமி நல்ல சந்தர்ப்பத்துல தான் வந்திருக்கிறார் அவர்கிட்டயே நான் நியாயம் கேட்கிறேன் சாமி மாயாண்டி சாமி கிட்ட விளையாடாத தியானத்துல இருக்கிறார் அதுவும் சட்டான் நம்ம குடும்ப விஷயம் அவரு காதல ஏன் உழுவானே சீக்கிரம் சீக்கிரம் எவ்வளவு நேரம் முடிச்சுட்ட கடைசி முடி என்ன சொன்னால் நடக்காது உனக்கு தெரிஞ்சதை பாரு பாரு சனியனை
பாராவது மோராவது எந்த நேரத்துல புருஷா இருக்கான் மச்சான் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெவஸ்தையே கிடையாது இவ்வளவு பேர் முன்னாடி தான் பேசணுமா நான் ரகசியமா சொல்றேன் கேளுங்க Thank you.
மாட்டான் அந்த மடையன் கதவை சாத்திட்டு ஏதாவது பண்ணிட்டானா நம்ம பாட ஆபத்து ஆயிடும் இப்பயே அம்பட்ட வரைக்கும் சுத்திக்கிட்டு போறத பார்க்கணும் ஆமா மாயாண்டி நான் கூட அதை நினைச்சேன் வா இல்லறத்தை வெறுத்து
அஞ்சனேயா அனுமந்தையா பழைய ஞாபகம் விழுங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு இன்பமாய் இருங்க செல்வோமா செல்வோம் அஞ்சனேயா அனுமந்தையா ஆசை வந்தால் பாவத்தையா ஆசை வந்தால் பாவத்தையா